வணக்கம், நான் ராஜி. பீட்ரூட் போல் ஒரு சில காய்கறிகள் எடுத்தால் வந்து ரத்தம் அதிகமாக வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிஜமா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் அதிகமாக சுரக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா இல்லையாங்கிறத ப்ரூஃப் பண்ணுறத விட, இந்த மாதிரியான காய்கறிகள், அதாவது பீட்டா சயனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்மெண்ட் சொல்லுவாங்க, இது தாவரங்களில் கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான தாவர குடும்பங்களில் இது இருக்குது. அதில் பர்டிகுலராக பீட்ரூட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டானின் அப்படின்ற ஒரு காம்பனன்ட். ஸோ இந்த பீட்டானின் வந்து சுகரோட ஹைட்ரலைஸ் ஆகி தான் நமக்கு பீட்ரூட்ல இருக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீ ராடிக்கல் ரியாக்ஷனையும் வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும், அதாவது தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதோட ரியாக்ஷனாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல்கள் சீக்கிரமாக மூவ் அடைவதே, அதாவது ஏஜினிங் ஆஃப் செல்ஸை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். அதை வந்து இது தடுத்து குறைக்கக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த பீட்டானுக்கு இருக்குது. அதனால பீட்ரூட் அல்லது இது மாதிரியான ஒரு சில தாவர வகைகளை நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய செல்கள் ரொம்ப சீக்கிரமாக முதிர்ச்சி அடைவதை வந்து இது தவிர்க்குது அப்படிங்கிறது வந்து ரிசர்ச் மூலமாக வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்ன குரல் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் வெகுளாமை. குரல்: சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனம் என்னும் ஏமப் புனையச் சுடும். கோபமாகிய கொடிய நெருப்பு சினமுற்றோரையே அழிப்பதோடு அவர் வீடு பேர் அடையத்தக்க வழிகளையும் அடைத்துவிடும். ரொம்ப சிம்பிள்ங்க. கோபப்படும் போது, அளவுக்கு அதிகமாக கோபப்படும் போது அந்த கோபப்படக்கூடிய மனிதரை அதை அழிக்கும். அதே சமயம் அவங்க வாங்கின எல்லா நல்ல பேரும் அல்லது அவங்க கிட்ட இருக்க எல்லா நல்ல விஷயத்தையுமே கெடுக்கக்கூடிய ஒரு செயலாக தான் தேவையில்லாத கோபம் அமையும் அப்படிங்கிறத தான் வள்ளுவர் பிறந்தகை நமக்கு சொல்ல வர்ற ஒரு விஷயம். கண்டிப்பாக இன்றைக்கி நாள் ஒரு நல்ல ஆரம்பமாக, நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.